வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, சாய்பாபாவிற்கு விரதம் இருப்பது அவசியம்தானா, வாருங்கள் அது அவசியம்தானா என்பதை பற்றி பார்க்கலாம். ஷீரடியில் ராதாபாய் தேஷ்முக் பாய் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் சாய்பாபாவின் மிகவும் நெருங்கிய பக்தரில் ஒருவராவார். அவர், நான் சாய்பாபாவிடம் மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் நான் சாய்பாபாவை நினைத்து விரதம் இருக்கப் போகிறேன் என்று எதுவும் உண்ணாமல் 3 நாட்கள் விரதம் இருக்க துவங்கிவிட்டார். சாய்பாபா இதை பற்றி கேள்விப்பட்டு ராதாபாய் தேஷ்முக்கை துவாரகா மாய்க்கு அழைக்கிறார். சாய்பாபா ராதாபாய் தேஷ்முக்கிடம் என்ன கூறுகிறார் என்றால், உண்ணாமல் இருப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என்னை நினைத்து யாரும் விரதம் இருக்கக்கூடாது என்று சாய்பாபா கூறினார். அதன் பிறகு ராதாபாய் தேஷ்முக், அப்படி என்றால் நான் இப்பொழுதே வீட்டிற்கு சென்று சாப்பிடுகிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை கூறுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு சாய்பாபா என்ன மந்திரம் கூறினார் என்றால், எப்பொழுதும் வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு மந்திரம் நம்பிக்கை மற்றும் பொறுமை. இவை இரண்டும் இருந்தாலே போதும், இவை இரண்டும் இருந்தாலே வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை, கடவுள் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பார், கடவுளின் மீது நம்பிக்கையும் அவர் உனக்கு அனைத்தையும் செய்வார் என்கின்ற பொறுமையும் உன்னிடம் இருந்தால் போதும் என்று சாய்பாபா கூறினார். சாய்பாபாவுக்காக 9 வார விரதங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஏனென்றால் சாய்பாபா விரதம் இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. வெறும் வயிற்றில் கடவுளை அடைய வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய முட்டாள்தனம் என்றுதான் சாய்பாபா கூறியிருக்கிறார். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.